சேர்க்கணும், அப்போ வந்து அதை நீக்கணும், இறப்பிங்காரணமா அப்படி ஏதும் இருந்ததுன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த சிறப்பு சுருக்கத்திற்கு சம்பந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து இன்றைக்கு வெளியிடப்படுகிறது. இது வந்து www.nsvp national voters service portal.in. இப்போ இந்த புதுதாக செய்யப்பட்டது வந்து உடனடியே கிடைக்கிற நான் கூட 10 ஆவணங்கள் கொடுத்துருக்கிறேன், ஆல்டர்னேட்டிவ் டாக்குமெண்ட், அதை வந்து நான் போட்டு போட்டுறேன். மற்றபடி உங்கள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெட்லேயே நீங்கள் பார்க்கணும். சட்டமன்ற தொகுதிகள் முறையே அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்காளர்களுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இன்றைக்கு வந்து இந்த வரைவு வாக்காளர் பட்டியலினுடைய இறுதியாக கரூர் மாவட்டத்திற்கு மொத்தம் வந்து 863,865 வாக்காளர் இருக்கிறாங்க. அதே போல் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் பார்த்திங்கன்னா புதிதாக உள்ளவர்கள் படிவம் 6 சேர்க்கலாம், நீக்கல், பெயர் திருத்தம் மற்றும் வந்து இந்த சட்டமன்ற உட்பட்ட பகுதிகளுக்குள்ளேயே இடமாற்றம் எதுவும் இருந்தாலும் அதனையும் வந்து சேர்த்து இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடப்பட்ட பின்னர் நமக்கு வந்து ஒப்பிட்டு பார்த்ததுக்கு பிறகு அதில் எதுவும் திருத்தம் இருந்தாலோ, மாற்றம் இருந்தாலோ, நீக்கம் இருந்தாலோ, இது வந்து 4, 5 ஜனவரி, 11, 12 ஜனவரி ஆகிய இந்த நாட்களில் வந்து சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. அதில் வந்து நம்ம மனுவை கொடுத்து அதனுடைய திருத்தங்கள் எது இருந்தாலும் மேற்கொள்ளலாம். இது அல்லாமல் இன்றையிலிருந்து 22 ஜனவரி 2020 வரைக்கும் நம்ம வாக்குப்பதிவு அலுவலருடைய அலுவலகத்திலையும் வார நாட்களில், வேலை நாட்களில் நேரடியாக மனுவை கொடுத்து எதுவும் திருத்தம் இருந்தாலும் நீக்கம் இருந்தாலும் சேர்க்க வேணுனாலும் நம்ம சேர்க்கலாம். இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து நமது 14 பிப்ரவரி 14 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். இன்றைக்கு வரைவு வாக்காளர் பட்டியல், இதற்குள்ள காலகட்டத்தில் வந்து மனுக்களை கொடுத்து எதுவும் சேர்த்தல் திருத்தம் இருந்ததுனாக்க செய்ததுக்கு பிறகு 2020 இறுதி வரைவு வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 14 வெளியிடப்படும்.